வணக்கம். இது ஐபிசி தமிழினுடைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 141 ஏம்புகளுக்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட தடை. ஜனாதிபதியிடம் ரிசார்ட் பதியுதீன் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. ஜனாதிபதி ரணில் ஜனவரியில் வடக்குக்கு பயணம். சஜித் ஜனாதிபதி அனுர பிரதமர் புதிய கூட்டணிக்கான யோசனை பரிந்துரை. ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிடுவதில் சிக்கல். ஜனாதிபதி தேர்தலில் தீவிரமாக களமிறங்கிய ரணில் பதவிகளில் அதிரடி மாற்றம். புலம்பெயர் சமூகத்தினர் அனைவரும் கடும் போக்குவாதிகள். சாகலவுக்கு பிறந்துள்ள ஞானம். இஸ்ரேல் தாக்குதல் தீவிரம். ஹாசாவில் பலி எண்ணிக்கை 20,000 நெருங்கியது. தொடர்கிற விரிவான செய்திகள். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 49 பேருக்கு இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 79 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்ற செயற்பாடுகளில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள பின்னணியிலேயே இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரையில் இடைநிறுத்தப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 141 ஆகும். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு சீர்குலைந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்த எம்பிக்கள் குழுவிற்கு நாடாளுமன்றத்தில் இருந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி எதேச்சதிகார மோடி அரசாங்கம் ஜனநாயக நெறிமுறைகளை குப்பையில் போடுவதாக குற்றஞ்சாட்டி வருகின்றது. மூடப்பட்டுள்ள மகர சிறைச்சாலை பள்ளிவாசலை மீள திறக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் கோரிக்கை விடுத்துள்ளார். எவ்வித காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்தும் இதனை மூடி வைத்திருப்பது உகந்ததல்ல என வலியுறுத்தியுள்ளார். மகர பிரதேசத்தில் பல கிராமங்களைச் சேர்ந்த முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகின்றனர். 1903 இந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்களுக்காக கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் கடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவ தினத்திலிருந்து இன்று வரை மூடப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலை வளாகத்தில் 100 வருட காலத்துக்கு வரலாறு கொண்ட இந்த பள்ளிவாசலேயே இப்பிரதேச முஸ்லிம்கள் தங்களது சமய கடமைகளை நிறைவேற்றி வந்தனர். இங்கு வாழ்கின்ற சுமார் 350 மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் தமது மார்க்க கடமைகளில் ஈடுபட முடியாமல் கஷ்டப்படுகின்றனர். இதேவேளை தொழுகைக்காக பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. ஜீமா தொழுகை மற்றும் ஒருவர் மரணித்துவிட்டால் அவருக்காக மார்க்க கடமைகள் முன்னெடுக்க முடியாத ஒரு துரதிருஷ்ட நிலைமையில் மக்கள் வாழ்கின்றனர். இவ்வாறான பல கஷ்டங்களுக்கு அவர்கள் நாளாந்தம் முகம் கொடுத்து வருகின்றனர் என்றார். வடக்கிற்கான பலியாற்று பாரிய குடிநீர் வழங்கல் திட்டம் ஜனவரி 4, 5, 6 தேதிகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கிற்கான விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளதாக அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வடக்கு மக்களின் நீண்டகால குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு பாலியாற்று நீர் வழங்கல் திட்டத்தை முன்னெடுக்கும் முக்கிய கலந்துரையாடல் கடற்றொழில் அமைச்சரும் யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான டக்லஸ் தேவானந்தா தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சி வே கே சிவஞானம், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ சிவபாலசுந்தரன், நீர்ப்பாசன நீர் வழங்கல் முகாமையாளர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் என் சுதாகரன் பலியாற்று குடிநீர் திட்டம் தொடர்பாக விரிவாக எடுத்துரைத்தார். இத்திட்டம் தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் அதை கைகூடாத நிலையில் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா மேற்கொண்ட முயற்சியின் பலனாக அமைச்சரவை இத்திட்டத்திற்கு 250 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கான அங்கீகாரம் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வரிச்சுமை அதிகரிப்பால் இந்த அரசை விரட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு நாட்டு மக்கள் வந்துவிட்டனர். எனவே சஜித் ஜனாதிபதி அனுர பிரதமர் என்ற கோரிக்கையை ஏற்று எதிரணி கூட்டணியில் ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைய வேண்டுமென சுதந்திர மக்கள் சபை அழைப்பு விடுத்துள்ளது. நாட்டு மக்களுக்கு வரிச்சுமை வழங்கிய வர்த்தந்தையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாறியுள்ளார். இவ்வாறு வர்வதை கொடுக்கும் அரசை பிளட் ஆக்க நாட்டு மக்கள் தயாராகிவிட்டனர். இதற்கு எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும். அதற்கான முயற்சியில் நாம் இறங்கியுள்ளோம். பேச்சு வெற்றியளித்துள்ளது. மேலும் சில தரப்புகளுடன் பேச்சுக்கள் நடத்தப்படும். எதிர்காலத்தில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை அமைப்பதே எமது நோக்கம். அதற்கான பணியை நாம் முன்னெடுக்கின்றோம். இந்த பலமானது பொது எதிரணி கூட்டணியில் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி என்பனவும் இணைய வேண்டும். சஜித் ஜனாதிபதி அனுர பிரதமர் என்ற யோசனையையும் நாம் முன்வைத்துள்ளோம் என்றார். எதிர்வரும் 2024 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போட்டியிடுவதை அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தின் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. அது அந்நாட்டு அரசியல் அமைப்பின் 14th திருத்த சட்டத்தின் பிரகாரம் உரிய முடிவின்படி ஜனாதிபதி தேர்தலில் கொலராடோ மாகாணத்தில் போட்டியிடும் வாய்ப்பை டொனால்டு டிரம்ப் இழப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த தீர்மானத்தினை எதிர்த்து டொனால்டு டிரம்ப் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். 2024 ஜனவரி மாதம் முதல் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இதற்கு அமைச்சர்களின் ஆதரவும் கோரப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் நடவடிக்கைகளின் தலைவராக சாகல ரத்நாயகா நியமிக்கப்பட உள்ளார். அதற்காக அவர் தனது தற்போதைய பதவியிலிருந்து விலகுவதாகவும் கடந்த வாரம் தகவல்கள் வெளியாகியிருந்தன. சாகல தற்போது வகிக்கும் பதவிக்கு மற்றொருவர் நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புலம்பெயர் சமூகத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைவரும் கடும் போக்குவாதிகளோ அல்லது நாட்டுக்கு எதிரானவர்களோ அல்ல என தேசிய பாதுகாப்பு குறித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயகா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். புலம்பெயர் சமூகத்தினை நாட்டின் அபிவிருத்தியில் இணைத்துக் கொள்ள வேண்டும். புலம்பெயர் மக்களை முதலீடு செய்ய ஊக்குவிப்பதுடன் அவர்களுக்கு நலன்களை வழங்க வேண்டும். இலங்கையை ஈர்ப்புமிக்க ஓரிடமாக மாற்ற வேண்டுமாயின் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும். புலம்பெயர்ந்த அனைவரையும் இனவாதிகள் என்ற அடிப்படையில் பார்க்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். பலஸ்தீனத்தின் ஹாசா முறையை ஆட்சி செய்யும் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள போர் 2.5 மாதங்களுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ஹாசா பகுதி முழுவதும் இஸ்ரேல் மும்முனை தாக்குதலை தீவிரமாக நடத்தி வருகின்றது. இதில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இஸ்ரேல் தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் ஹாசாவில் பலியானவர்களின் எண்ணிக்கை 20,000 நெருங்கியுள்ளது. நேற்றிரவு ஹாசா முனை பகுதி முழுவதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதற்கிடையே ஹாசாவில் ஹமாஸ் அமைப்பின் மிகப்பெரிய சுரங்க பாதையை கண்டுபிடித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த சுரங்கப்பாதை 4 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாகும். ஹமாஸ் அமைப்பினரிடம் இஸ்ரேல் பிணை கைதிகள் 100க்கும் மேற்பட்டோர் இருக்கும் நிலையில் 3 வயதான ஆண் பிணை கைதிகளின் வீடியோவை ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதில் அவர்கள் தங்களை விரைவில் மீட்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து பேசினர். பிணை கைதிகளின் வீடியோவை வெளியிட்டதற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.